சம்பவம். நீட் தேர்வில் தனது வினாத்தாளை மாற்றிவிட்டதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக இரண்டாவது முறை தான் நீட் தேர்வை எழுதும் பொழுது தனது வினாத்தாளில் குளறுபடிகள் செய்யப்பட்டுள்ளதாக கடையத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையத்தை சேர்ந்த மாணவி முப்பிடாதி கல்லூரி ஒன்றில் இரண்டாம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 2020 நீட் தேர்வு எழுதிய பொழுது தனது வினாத்தாளில் ஓயமா ஷீட் மாற்றிவிட்டதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் கால தாமதம் ஆகியதால் இந்த வழக்கு முடிந்து வைக்கப்பட்டது. அதனை அடுத்து மாணவி முப்பிடாதி இந்த ஆண்டு 12/9/2021 நீட் தேர்வு எழுதியுள்ளார். அப்பொழுது தேர்வு அறைக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் இவரது வினாத்தாளை வாங்கி சென்று அலுவலக அறையில் வைத்து ஜெராக்ஸ் எடுத்து விட்டு சென்றுள்ளாராம். அதன்பின் தற்போது மாணவி முப்பிடாதி தனது வினாத்தாளை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து பார்த்த பொழுது அதிலில் தனது விடையளிக்காத கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பதாகவும் குறியீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தான் பதில் கொடுத்திருந்த வினாக்களுக்கு மாற்றி குறியீடு செய்து இருப்பதாகவும் மேலும் தனது வினாத்தாளில் தனது கைரேகை இல்லாமல் இருப்பது கண்டு பெரும் அதிர்ச்சியடைந்தார். தான் முதன்முறையாக நீட் தேர்வு எழுதிய பொழுது வழக்கு தொடர்ந்ததால் தனது பழிவாங்கவோ அல்லது வேறொரு நபரை வெற்றி பெற செய்யவோ தனது வினாத்தாளை மாற்றம் செய்து இருப்பதாக மாணவி முப்பிடாதி புகார் தெரிவித்துள்ளார். எனவே இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து மோசடி செய்தவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் இது சம்பந்தமாக இவர் முதலமைச்சர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோரோடு புகார் தெரிவித்துள்ளார். நான் தென்காசி மாவட்டம் கடையத்தில் இருந்து வரேன். எங்கள் அப்பா ஒரு சமையல் வேலை பார்க்குற கூலி தொழிலாளி. அவங்க ஹார்ட் பேஷண்ட். அதனால நான் மருத்துவர் ஆகணுன்றது சின்ன வயசுலேருந்து என்னோடய கனவு. இந்த நீட் எக்ஸாம் 2020 அட்டன் பண்ணினேன். ஓஎம்ஆரை மாற்றி எனக்கு தந்துட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோம். அது அந்தளவுக்கு இல்லை. அதுக்குள்ளே கவுன்சிலிங்கை முடித்ததுனால என்னால் அடுத்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியலை. திருப்பி 2021 இதே மாதிரி நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்ளை பண்ணி நீட் எக்ஸாம் எழுதினேன். லாஸ்ட் 5 ஒரு சார் வந்து என்டிஏலேருந்து ரேண்டமாக ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போய் என்னோட ஓஎம்ஆர் என்னோடய ஆதார் கார்டையும் 2 காப்பி ஜெராக்ஸ் பண்ணாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என்டிஏல எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்விஜிலேட்டர்கிட்ட நான் ஓஎம்ஆரை கொடுக்கல, அந்த சார் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கிளம்ப சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் உண்மைன்னு நினச்சிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் வெப்சைட்டில் வந்த ஓஎம்ஆரில் என்னோடய தம்ப் இம்ப்ரெஷன் இல்லை. நான் மார்க் ஒரு 15 கிட்ட நான் மார்க் பண்ணலை. ஆனால் அந்த கொஸ்டின்லாம் இங்கே மார்க் பண்ணியிருக்க மாதிரி வந்திருக்கு. சைன் பக்கத்தில் 5 PM 5 PM 2 இதாக இருக்குது. தம்ப் இம்ப்ரெஷன் நான் வச்சேன், எக்ஸாம் ஹாலில் நான் வச்சேன். ஆனால் இங்கே தம்ப் இம்ப்ரெஷன் இல்லை. நான் 606 கிட்ட எழுதியிருந்தேன். எக்ஸாம் முடிச்சு வந்து கேல்குலேட் பண்ணும் போது 606 கிட்ட வந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த வெப்சைட்டில் வந்த ஓஎம்ஆரில் வெறும் 33 தான் வந்திருக்கு. இதுக்கு தமிழக அரசு எனக்கு இதே மாதிரி நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு இருக்குது. ஆனால் யாரும் இந்த அளவுக்கு வந்து சொல்லலை. இதை தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து என்னோட ஓஎம்ஆர் உண்மையான ஓஎம்ஆர் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் கலந்தாய்வு நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கனிமொழி எம்பி கிட்ட மனு கொடுக்கறதுக்காக தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன். என் பொண்ணுக்கு உண்மையான ஓஎம்ஆர் சீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அதுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கலை. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் நான் எடுத்தேன் அப்படின்னு போலீஸில் கொடுத்துட்டாங்க. நான் தான் எடுக்க என்டிஏ எடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் எடுத்தேன்னாங்க. அதனால் என் பொண்ணுக்கு உரிய ஓஎம்ஆரை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் பொண்ணை எல்லோரும் முன்னுக்கு கொண்டு வாங்க, பின்னுக்கு தள்ளிடாங்க. அனிதாக்கு நடந்த மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து அவளோட உண்மையான ஓஎம்ஆர் சீட்டு வாணும், உண்மையான மார்க் வாங்கி மருத்துவராகவும் அவள் கனவை ஜெயிக்க வைங்க, கனவை ஆக்கிறாதீங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.